எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் கற்பனை கெட்டாத அளவிற்கு அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் பெண்கள் வாழ தகுதியற்ற நிலமாக மாற்றி வரும் அதிமுகவின் நிர்வாக லட்சணத்தை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தவே இந்த தொகுப்பு. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கைப்படி தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்களின் எண்ணிக்கை 2017 1568 2018 2016 2019 2358 அதிகரித்துள்ளன. அதில் கற்பழிப்புகளின் எண்ணிக்கை 2017 283 2018 331 2019 362 அதிகரித்துள்ளன. தமிழகத்தில் நடக்கும் மொத்த குற்றங்களில் 11.9% பெண்களுக்கு எதிராக நடக்கின்றன என்ற புள்ளி விவரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களில் 40% பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கின்றன என்பது வேதனைக்குரிய தகவல். பெண்களை கடத்தி கற்பழித்து கொலை செய்வது செய்தித்தாள்களில் வரும் அன்றாட செய்தியாகி போன நிலைக்கு தமிழகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாற்றிய அதிமுகவின் ஆட்சியில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரே பொதுவெளியில் மிரட்டப்படுகிறார். இவ்வளவு ஏன்? ஆளும் கட்சி பிரமுகர்களே, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடும் சர்வாதிகார ஆட்சிதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. போக்சோ சட்டத்தின் கீழ் பதியப்படும் குற்றங்களில் 50 முதல் 65% காவல்துறையால் மூடி மறைக்கப்படுகிறது என்றால் இது ஜெயலலிதாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை.